குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 5ஆம் தேதி இந்த நாள் அன்று ஒரு மாபெரும் மகானான தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராமலிங்கம் அவர்களை பற்றி நீங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அருட்பெரும் ஜோதி வள்ளலார் அவர்களுடைய அந்த அற்புதமான வருவிக்க உற்ற நாள்னு சொல்லுவாங்க. வருவிக்க உற்ற நாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலாகவே பிறந்த நாளை வந்து நாம் பிறந்த நாளாக வந்து கொண்டாடுவோம். ஆனால் வள்ளலார் அவர்களுடைய பிறந்த நாளை ஒருபோதும் சன்மார்க்கிகள் யாருமே பிறந்த நாள் என்று கூறியதில்லை. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருவிக்க உற்ற நாள் என்று தான் கூறினார்கள், கூறுகின்றார்கள், இனிமேலும் கூறப்போகின்றார்கள். ஏன் வருவிக்க உற்ற நாள் அப்படின்னு வந்து சொன்னாங்க? காரணம் என்ன அப்படின்னா, இந்த பூலோகத்தில், இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்த உலகமெங்கிலும் வாழக்கூடிய மக்களிடத்துல வந்து உண்மையான இறைவனை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காகவும், உண்மையான இறைவன் என்பவர் யார் அப்படின்ற அந்த தத்துவத்தை போதிப்பதற்காகவும் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க மகான் அவர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் சுவாமிகள்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டினா வள்ளல் பெருமான்னு சொல்லலாம், இல்லாட்டினா வள்ளலார் என்று கூறலாம். அவருடைய வள்ளல் தன்மையினால, அளவு கடந்த கொடுக்கும் தன்மையினால ராமலிங்கம் என்று அழைக்கப்பட்ட அவர் வள்ளலார் என்று அழைக்கப்பட்டார். இதில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கருணைதான் உண்மையான இறைவன் என்று அனைவருக்கும் வந்து அவர் போதித்தார். ஏன் அப்படின்னா, கோயிலுக்கு போகிறோம், பாலாபிஷேகம் பண்ணுறோம், சந்தன அபிஷேகம் பண்ணுறோம், திருநூறுல அபிஷேகம் பண்ணுறோம், எல்லாம் சரி. ஆனால் அந்த கோவிலிருந்து வெளியில் வந்தோடனே ஒரு உயிர் வந்து பசியில் வாடுது, பசியில் கஷ்டப்படுது. அந்த உயிருக்கு என்ன கொடுக்கணும்னு நமக்கு தோண மாட்டேங்குது. அந்த உயிரினுடைய பசியை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போது அதனால்தான் அவர் கேட்குறாரு, நீங்க கோவில்களில் போய் பண்ணக்கூடிய அர்ச்சனை அபிஷேகம் இதையெல்லாம் கடந்து ஒரு பசியில் வாடக்கூடிய உயிருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய முடியாதா, நல்லது செய்ய முடியுமா அப்படின்ற அந்த சிந்தனை வந்து வரலை அப்படின்னா, நீங்கள் கோவிலுக்கு போய் பலனில்லை, உள்ளே இருக்கக்கூடிய கல்லிற்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள் ஒருபோதும் பலனளிக்காது என்று கூறுகிறார். அது மட்டும் இல்லாமல் உண்மையான இறை வழிபாடு, உண்மையான அபிஷேகம், உண்மையான இறைவனை கும்பிடும் முறை என்னவென்று கேட்டீர்கள் என்றால், அது பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பதும், கஷ்டத்தில் வாடுகின்ற உயிர்களுக்கு உதவுவதும் என்று வள்ளல் பெருமகனார் கூறுகிறார். இதெல்லாம் கடந்த நிலையில் பார்க்கும்போது பல்வேறு யோக முறைகளையும் வந்து இந்த உலக மக்களுக்காக மிகவும் வெளிப்படையாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார். மகாதேவ மாலையாக இருக்கட்டும், திருவருட்பாவாக இருக்கட்டும், இல்லை அவர் வந்து சொல்லி கொடுத்த அந்த முதல் 5 திருமுறைகள் பக்தியை கூறுகிறது, 6வது திருமுறையிலிருந்து முழுக்க முழுக்க ஞானத்தை போதிக்கின்றது. எனக்கு தெரிந்து என்னுடைய அனுபவ அளவில் வள்ளலாரை போல மிகவும் வெளிப்படையாக ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா, இவ்வளவுதான் தத்துவம், இவ்வளவுதான் யோக ரகசியம், இவர் தான் உண்மை கடவுள், உண்மை கடவுள் ஜோதி வடிவத்தில் இருக்கிறார், அவர் அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார், அருட்பெரும் ஜோதி இஸ் ஈக்குவல் டு தனிப்பெரும் கருணை என்று இந்த உலக மக்களுக்கு போதித்தார். அன்றளவுல வந்து அவர் சொன்ன கருத்துக்களை, தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளாமல் பல பேர் வாழ்ந்தாலும் கூட, இன்று அவர் சொன்ன தத்துவம், அவர் சொன்ன கருத்து, அவர் சொன்ன உபதேசம் தான் உலகிலேயே மாபெரும் உபதேசமாக இருக்கின்றது. ஏனென்றால் அது அவர் சொன்ன கருத்து, அவர் சொன்ன தத்துவம் கிடையாது. ஆக்சுவலாகவே அது யாருனுடைய கருத்து என்று கேட்டீர்கள் என்றால், உண்மையான உண்மை கடவுளினுடைய உண்மையான இறைவனை பற்றிய கருத்தை சொல்வதற்காக சுத்த சன்மார்க்கியாக, சுத்த ஞானம் பெற்றவர்களாக, சுத்த ஞானம் பெற்றவராக இந்த பூமியில் வந்து வள்ளல் பெருமகனார் அவதரித்தார். அவர் பிறந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி. ஸோ இந்த அக்டோபர் 5ஆம் தேதி நம்ம ஒவ்வொரு சன்மார்க்கிக்கும் ஒரு கடமை என்பது இருக்கிறது. சன்மார்க்கி அப்படின்னா என்ன? சன்மார்க்கம் அப்படின்னா என்ன? மார்க்கம் என்றால் வழி என்று அர்த்தம். சன்னம் என்றால் ரொம்ப ஷார்ப்பான, மெல்லிசா போகக்கூடிய அந்த பகுதியை வந்து சன்னமாக இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ சன்னமாக போகக்கூடிய மார்க்கம் சன்மார்க்கம். அப்போ சன்னமாக மார்க்கம் எங்கே போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10ஆம் வாசல், உங்களுடைய உள்நாக்குக்கு பின்னாடி 2 ஓட்டை இருக்குது, குதம் குய்யம்னா, அதுக்கு பின்னாடி இன்னொரு ஓட்டை இருக்குது, அதான் 10ஆம் வாசல். அந்த 10ஆம் வாசலை ஒரு ஜவ்வு ஒன்று அடைத்துள்ளது. அந்த ஜவ்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் பயிற்சி செய்தோ, யோக பயிற்சி செய்தோ, இல்லை ஜீவகாருண்யத்தின் அடிப்படையில் தொடர்ந்து இருக்கும்போதோ சுத்த உஷ்ணம் என்பது நமது உடலுக்குள் கிளம்பி அந்த ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் என்பதை கண்டுபிடித்தார். அந்த ஜவ்வு என்ன கலர்ன்றதையும் கண்டுபிடிச்சார். அதனுடைய அந்த ஜவ்வினுடைய மேல் பகுதி மஞ்சள் என்றும், அதனுடைய கீழ்ப்பகுதி வெள்ளை என்றும் கண்டுபிடிச்சதுனால தான் சன்மார்க்கத்தினுடைய கொடியை வள்ளல் பெருமகனார் ஏற்றும் போது அந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதி மஞ்சளாகவும் கீழ்ப்பகுதி வெள்ளையாகவும் இருக்கும், சன்மார்க்கத்தினுடைய கொடியினுடைய கலர். இப்போ இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
உலகத்தில் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ ஞானிகள் அவதரித்திருந்தாலும் கூட வள்ளலாரை போன்று ஒரு ஞானியை ஒரு சுத்த ஞானியை பார்ப்பது மிக 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 கடினம். ஏன் அப்படின்னா சித்தர் நெறி தான் இருப்பதிலே உயர்ந்த நெறி என்று சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் இருக்கும்போது இல்லை அதை விட ஒரு உயர்ந்த நெறி இருக்கிறது அதுதான் அல்டிமேட் என்று அதை கடந்து ஒரு நிலை இல்லை என்று கூறினார்கள். அந்த நிலை என்ன அந்த நெறி என்னன்னா அதுதான் கருணை நெறி. இறைவனாக ஆக வேண்டும் என்று ஒருத்தங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா இறைவனாக ஆவதற்குண்டான மிக சிறந்த வழி யோக மார்க்கம் மட்டும் கிடையாது. யோக மார்க்கத்தின் வழியாக சென்றால் பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு செல்லலாம் அவ்வளவுதான். ஆனா உச்சகட்ட நிலையாகிய அருட்பெரும் ஜோதி எனக்கூடிய சுத்த அந்த இறைவன் எனக்கூடிய அந்த தன்மையை அடைய வேண்டும் என்றால் ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து வாழும் போதே கருணை நெறியில் பிறந்து வாழ வேண்டும், கருணையாக இருக்க வேண்டும். அந்த கம்பேஷன் இருக்கணும், அந்த மேர்சி வந்து வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு 100 வருஷம் நம்மளுடைய ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த 100 வருஷத்தில் முடிஞ்ச அளவுக்கு நாம் வாழக்கூடிய அந்த காலகட்டங்களில் கருணையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கருணையாக இருக்கின்றீர்களோ யுவர் பாடி செல்ஸ் வில் பிகம் ஆஸ் அன் லைட் பார்ட்டிகல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை வள்ளலார் தான் கூறுகிறார் இந்த ரகசியத்தை. கருணையோடு ஆன்ம உருக்கம் அடையும் போது உங்களது உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இறை துகளாக மாறுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு பாடி செல்லும் தான் உங்களோட ஆர்கன்ஸ். அப்ப கருணையாக இருக்க இருக்க உயிர்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் ஆன்ம உருக்கத்தோடு கண்ணீர் விட்டு அழ அழ அந்த உருக்கம் வர வர என்ன ஆகும்னா உங்களுடைய ஒவ்வொரு செல்களும் இறை துகளாக மாறுகிறது. கருணையின் ரூபமாக ஒருவன் இருக்கும்போது அவனது உடல் மொத்தமும் தங்கமாக தங்கத்தின் துகளாக மாறுகிறது. ஒரு கட்டத்துக்கு மேல தங்கம்ன்ற நிலையை கடக்கும் போது ஒளி உடலை அந்த மனிதன் பெற்று விடுகிறான் எனக்கூடிய மாபெரும் ரகசியத்தை மிகவும் வெளிப்படையாக ஒளிவு மறைவின்றி சொல்லி கொடுத்து விட்டு இந்த உலகத்திற்கு சொல்லி கொடுத்து விட்டு சென்றவர் மதிப்பிற்குரிய மாபெரும் ஆற்றல் மிக்க மகான் வள்ளல் பெருமகனார் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில வாழ்ந்த காலங்கள்ல இந்த சுத்த சன்மார்க்கம் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல போகல. ஆனா இந்த காலகட்டங்களில் அவருடைய பேரம்பேத்திகளான மகன் மற்றும் மகளாகிய நாம் இந்த கருணையை ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம் கடமையாக இருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா ஏதோ அவர் பிறந்தநாள் வந்தது அக்டோபர் 5ஆம் தேதியை கொண்டாடணும், ஜாலியாக இருந்தோம், ஹாப்பியாக இருந்தோம், ஊர் சுற்றணும் அப்படின்னு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. நான் வேணான்னு சொல்லலை, ஹாப்பியாக இருங்க, பார்ட்டி பண்ணுங்கள், போங்க வாங்க எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் நாம் அடைய வேண்டிய உண்மையான ஆன்ம லாபம் என்ற ஒன்று இருக்கிறது. இன் இங்கிலீஷ் வி கால் இட் அ சோல் ப்ராஃபிட். அந்த ஆன்ம லாபத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு கருணையின் வழியாக நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து பயணம் செய்ய வேண்டும். இதெல்லாம் கடந்து அவர் சொன்ன யோக முறைகள் ஆல்ரெடி பரம்பொருள் ஃபவுண்டேஷன் விளக்கு தியானம் சொல்லிட்டு யூடியூப்ல டைப் பண்ணீங்கன்னா வள்ளல் பெருமகனார் உபதேசம் செய்த மிக 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 சக்தி வாய்ந்த விளக்கு தியான பயிற்சியை வந்து உபதேசம் பண்ணியிருக்கேன். அதை ரெகுலரா பண்ணும்போதே ஒருவர் மாபெரும் ஆற்றல் நிலையை பெற்று இறைநிலையை அடைவதற்கு அத்தனை சாத்திய கூறுகளும் இருக்கிறது. அதை உபதேசம் பண்ணியிருக்கேன், அதை ரெகுலரா பண்ணுங்க. அதை கடந்த நிலையில அவர் சொல்லக்கூடிய உச்சகட்ட உயர்ந்த யோகம் என்ன அப்படின்னா ஜீவகாருண்யம். ஜீவன் என்றால் உயிர், காருண்யம் என்றால் கருணை. உயிர்கள் மீது நாம் காட்டக்கூடிய கருணைக்கு பெயர் ஜீவகாருண்யம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜீவகாருண்யத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து உயர்ந்த கட்ட மெய்ஞான நிலையை நீங்கள் நிச்சயமாக அடைய வேண்டும். இதை பற்றி இன்னும் நான் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வள்ளலாரை பற்றி தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலமாக வள்ளலார் அவர்களுடைய 200வது பிறந்த நாளை வந்து அருட்பெரும் ஜோதி நாளாக வந்து அறிவித்திருக்கின்றது. அதை தொடர்ந்து தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமகனாருக்கு செய்ய வேண்டிய மரியாதையும் அவருக்கு செய்ய வேண்டிய அனைத்து நற்காரியங்களையும் அவரை வைத்து இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையும் இன்று தமிழ்நாடு அரசு வந்து செய்து கொண்டு வருகிறது. ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான முன்னெடுப்பை எடுத்து இன்று வந்து தமிழக அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்களுக்கும் ஏனைய அமைச்சர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு கருணை என்ற ஒரு குணம் மட்டும் வந்து விட்டதென்றால் அவன் தப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த உலகத்தை கடந்த உலகத்திலையும் ஜெயிச்சிருவான். பட் வேற எந்த ரூட்டை எடுத்தாலும் மிஸ் ஆகி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப கருணையை விட ஒரு உயர்ந்த நெறியும் இல்லை, கருணையை விட ஒரு சக்தி வாய்ந்த நெறியும் இல்லை, கருணையை விட மாபெரும் யோகமும் இல்லை, கருணையை விட மாபெரும் தவமும் இல்லை. வள்ளலார் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், வாசி யோகம் பண்ணி குண்டலினி யோகம் பண்ணி நீங்க புருவ மத்தியத்துல ஜோதி பாக்குறது ஒரு வகைனா, கருணையாக இருந்து ஆன்ம ஊருக்கம் அடைஞ்சிங்கன்னா நீங்க எதுவும் பண்ண வேணாம். யோகம் 20 வருஷம் 30 வருஷம் பண்ணால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அது நீங்கள் ஒரு 20 மாதம் 30 மாதம் நீங்கள் கருணையில் இருந்தீங்கன்னா கிடச்சிருங்கிறார்.
அத்தனை மாற்றங்களும் அந்த ஆல்கெமிக்கல் ப்ராசஸும் உங்களுக்குள் தானாகவே நிகழும். சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், வள்ளல் பெருமானார் 5 விஷயங்களை தெளிவாக சொல்கின்றார். இதை மட்டும் மறந்துடவே கூடாது உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் இந்த மொத்த உலகத்திலையும் எத்தனை புக் இருக்கோ அத்தனை புக்லேயும் இருக்கக்கூடிய தத்துவத்தை 5 வார்த்தையில் வந்து சொல்கிறார். அந்த 5 வார்த்தை இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த 5 வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இது நாள் வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் இயற்றப்பட்டதோ, இப்போ எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றதோ, இனிமேல் எத்தனை புத்தகங்கள் வரப்போகிறதோ, அத்தனையும் அத்தனையோட சாராம்சமும் இந்த 5 வார்த்தை தான். நல்லா புரிஞ்சுக்கணும். காய சித்திக்கு கரிசாலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. காய சித்தினா காயம்னா உடல், சித்தினா உடல் முழுமை பெறுதல்னு அர்த்தம். கரிசாலை அப்படின்னா கூடிய கரிசலாங்கண்ணி கீரையே, மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அப்படி இல்லைன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. 12 வருடம் ரெகுலராக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் இடையில மிஸ் பண்ணுறது தப்பு இல்லை. பட் ரெகுலராக 12 வருஷம் கரிசலாங்கண்ணியை சாப்பிட்டு கொண்டே வரும்போது ஒரு கத்தி எடுத்து வெட்டினீங்கனாலும் உங்களது சதை ஒட்டிக்கொள்ளும். குண்டு எடுத்து உங்கள் மேலே போட்டிங்கன்னாலும் உங்கள் உடம்பு சிதறி போகாது, உங்களது காயம் சித்தி அடைந்து விடுங்கிறார். ஸோ உடல் அழியாமல் பாதுகாப்பதற்குண்டான மாபெரும் காய சித்தி மூலிகை கரிசலாங்கண்ணி என்னக்கூடிய அற்புதமான மூலிகை அல்லது கீரை. மைண்டில் வச்சுங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, காய சித்திக்கு கரிசாலை, காரிய சித்திக்கு அகவல் பாராயணம். காரிய சித்தினா என்ன? ஒரு வேலைக்கு போகிறீங்க, நடக்க மாட்டேங்குது. ஒரு பிஸ்னஸுக்கு போகிறீங்க, ஃபெயிலியர் ஆகுது. அப்போ எடுத்த காரியம் ஜெயிக்க முடிய மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறது? எடுத்த காரியம், எந்த காரியம் எடுத்தாலும் அதை வெற்றி பெற செய்ய வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்றால் காலையில் எழுந்தவுடன் அருட்பெரும் ஜோதி அகவல், அந்த அருட்பெரும் ஜோதி அகவல் ஃபுல்லாக மந்திர வார்த்தைகள் தான். மிக 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 சக்தி வாய்ந்த மந்திரம். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, உலகலாம் பறவை என்னுள்ளத்தில் இருந்தே அழகிலா ஒளி செய்ய அருட்பெரும் ஜோதி அப்படிம்பாரு. இன்னும் கருணையா எங்கெங்கிருந்து எவரெவர் கேட்பினும் அங்கங்கிருந்து அருள் அருட்பெரும் ஜோதிங்கிறார். இந்த இது போன்று நிறைய மந்திர வார்த்தைகள் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அகவல் பாராயணத்தை நீங்கள் காலையில் தினமும் உச்சரித்து கொண்டே வரும்போது எடுத்த காரியம் வெற்றியாகும் என்று கூறுகின்றார். காரிய சித்திக்கு அகவல் பாராயணம். யோக சித்திக்கு என்ன அப்படின்னா, யோக சித்தினா என்ன? நீங்க எந்த யோகம் பண்ணீங்கனாலும் அது சித்தியாகணும், முழுமை பெறணும், பிறவி இல்லா பெருவாழ்வுக்கு போகணும், யோகம் சித்தி அடைய வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது மகா மந்திரம். மகா மந்திரம்னா என்ன? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த மந்திரத்தை 12 கோடி முறை ரெகுலராக சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உங்கள் வாழ்வில் நீங்கள் எடுத்த யோகம் என்பது சித்தியாகும். ஸோ யோக சித்திக்கு மகா மந்திரம். அதை கடந்த நிலையில் ஞான சித்திக்கு, ஞான சித்தினா என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருமந்திரம் புக் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, ஒன்றுமே புரியாது. அருட்பா புக் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, ஒன்றுமே புரியாது. திருக்குறள் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, விளக்கு உரை இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. இந்த மாதிரி ஞானத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய உட்கருத்துக்கள் நமக்கு புரியாது. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல ஞானம் இருக்கணும், ஞான கருத்துக்களை புரிஞ்சுக்கணும்னா. அப்போ ஞானம் முழுமை பெற்றாதான் ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஞானம் சித்தி அடைய வேண்டும் என்றால் முதல்ல ஞான சித்தினா ஞானத்தை புரிந்து கொள்ளுதல், வேதங்களை படித்தல், வேதங்களை புரிந்து கொள்ளுதல், அப்புறம் வேதங்களை இயற்றுதல். அந்த அளவுக்கு ஆற்றல் வந்து உங்களுக்கு எப்போ வரும்னா, ஞானம் சித்தி அடைந்து விட்டால் வந்துவிடும். அதுக்கு சிம்பிளஸ்ட் மெத்தட் என்னென்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கமும் அன்னதானத்தையும் தான் சொல்கின்ற. தொடர்ந்து ஜீவன்கள் இடத்துல அன்பும் உயிர் கொள்ளாமையும், நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமையும், எல்லா உயிர்களுக்கும் வேணுங்கிற உதவியை செஞ்சுட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டே வரும்போது அன்னதானம் செய்யும்போது ஞானம் சித்தியாயிருங்கிறார். உங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்கு, அன்னதானத்துக்கும் ஜீவகாருண்யத்துக்கும் இவ்வளோ பவரான்னு கேட்குறாங்க. நினைத்து பார்க்க முடியாத ஆற்றலை அது கொடுக்கும். ஸோ ஞான சித்திக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக ஜீவகாருண்யமும் அன்னதானமும் கடைசியா சர்வ சித்தி. சர்வ சித்தின்னா என்ன அர்த்தம்? எண்ணில் அடங்காத சித்துக்கள். திருமந்திரத்துல திருமூலரே ஒரு கட்டத்துல 68 கோடி சித்துக்கள் சம்திங் எனக்கு கிடைச்சதுங்கிறார். அட்டமா சித்தி 8, அதை கடந்து 68 கோடி சித்துக்கு மேல பயிற்சி பண்ணி கிடைச்சதுங்கிறார். ஆனா எண்ணில் அடங்காத இன்ஃபைனைட் சித்துக்கள், அண்டம் விட்டு அண்டம் செல்வது, நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல்கள், அத்தனை சக்திகளையும் பெற வேண்டும் என்றால் ஆன்ம உருக்கம், சர்வ சித்து, சர்வ சித்திங்கிறார். ஆன்ம உருக்கத்துடன் இருக்க வேண்டும். ஆன்ம உருக்கத்துடன், ஆன்ம உருக்கம்னா என்ன? ஒரு உயிர் கஷ்டப்படும் போது உங்க ஆன்மா உருகணும், கண்ணில் கண்ணீர் வரணும். அந்த உருக்கம் அதிகமாக 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 மேஜிக்கல் பவர்ஸ் உங்களுக்குள்ள வரும். நினைத்து பார்க்க முடியாத ஞானம் வரும். பேசாத விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிப்பீங்க. நினைத்து பார்க்க முடியாத அருட்பேராற்றலை பெறுவீங்க. கடைசியில இறைவனாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். அந்த ஆன்ம உருக்கம் அதிகமாக அதிகமாக மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதராக ஆகிவிடுகின்றீர்கள். சத்தியமான உண்மை. வள்ளலார் இதை ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார்.
இந்த அஞ்சு விஷயத்தை நீங்க கரெக்டா உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது இந்த அக்டோபர் 5ஆம் நாள் முதல் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்று வள்ளல் பெருமகனார் விருப்பப்பட்டது போல இந்த உலக சந்தோஷங்களையும் அடைந்து இதை கடந்த நிலையில் அருளுலக சந்தோஷமான உச்சகட்ட பேரின்பமான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் திருப்பாதங்களை சென்றடைந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அந்த தன்மையை பெற்று நீங்கள் தனிப்பெரும் கருணையாக மாற வேண்டும் என்று சன்மார்க்கத்தின் சார்பாகவும் அதை கடந்த நிலையில் இந்த உயிர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களின் சார்பாகவும் அனைத்து யோக குருமார்களின் சார்பாகவும் யோக ஆசிரியர்களின் சார்பாகவும் அனைத்து குருகுலங்களின் சார்பாகவும் இந்த நேரத்திலே வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஸோ வள்ளல் பெருமகனார் பிறந்த நாளான இன்று, வருவிக்க ஊற்ற நாளான இன்று நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயில் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞான மோங்கி இந்த பிறவியிலேயே மரணமிலா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகாட்சம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.